Hi friends, welcome to Ramya's Tasty Kitchen. இன்னைக்கு நம்ம இட்லிக்கு தோசைக்கு பூரி இடியாப்பம் எல்லாத்துக்குமே சூட் ஆகுற மாதிரி ஒரு சைட் டிஷ் ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு வடக்கறி தாங்க பார்க்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ ஹாட்டாக செஞ்சுருக்கேன், டேஸ்டியாக இருக்குது. அப்படியே வட வடையாக இருக்கும், நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். அது எப்படி செய்யுதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் வாங்க. 1 கிலோ கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன், 3 ஹவர்ஸ் ஊற வச்சுருக்கேங்க. மிக்சியில் போட்டு ஒரு 2 க்ரீன் சில்லிஸ், கொஞ்சமாக சால்ட் சேர்த்து நல்லா கோர்ஸாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ நான் நல்லா கோர்ஸாக கிரைண்ட் பண்ணியிருக்கிறேன். அங்கங்கே அந்த பருப்பு கொடுத்து எரியிற மாதிரி கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்போ தான் வடக்கறிக்கு நல்லா இருக்கும். இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணோம் இல்லை, அது இந்த மாதிரி வந்து ரவுண்ட் ரவுண்ட் பால்ஸை வந்து ஒரு பிளேட்டில் க்ரீஸ் பண்ணிவிட்டு அதில் வச்சுருக்கிறேன். நம்ம வந்து ஸ்டீம் பண்ண போகிறோம், நம்ம ஃப்ரை பண்ண போகிறது இல்லை, அதனால இந்த மாதிரி ஸ்டீமில் வைக்க போகிறேன். இருங்க பாருங்கள், ஒரு ஸ்டீமரில் வச்சுட்டேன், நல்லா தண்ணி நல்லா கொதிக்குது. லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் வச்சிடலாம். இட்லி மாதிரி ஸ்டீமில் வச்சிடலாம், அது வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம வேணும் ஆனியன்ஸு எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா வெந்துடுச்சு. ஒரு வடை கம்பியை டூத் பிக்கை எடுத்து நீங்கள் இப்படி குத்தி பார்த்தீங்கன்னா எதுவுமே ஒட்டக்கூடாது. நல்லா வெந்துடுச்சுங்க, மாவே இல்லை. இப்போ நம்ம வந்து இது நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ அந்த வடையெல்லாம் நான் இது மாதிரி கிரம்பிள் பண்ணி வச்சுருக்கிறேங்க, உதிர்த்து வச்சுருக்கிறேன். ஒரு பேனில் ஆயில் ஒரு கரண்டி விட்டுருக்குறேன். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், பேலி கொஞ்சம் போடுறேன், இதுதான் நல்லா டேஸ்ட் கொடுக்கறது. அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அந்த இதுக்கு பட்டை வந்து ரொம்ப பெரிய பீஸாக போடுறேன், ஏன்னா அப்போ தான் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். லவங்கம் 1/4 போடுறேன், சோம்பு 1 ஸ்பூன் போடுறேன், கறி மீஸ் போட்டுடலாம், கிரீன் சில்லி ஆட் பண்ணுறேன், ஆனியன்ஸ் ஆட் பண்ணிடுறேன். ஆனியன்ஸ் கொஞ்சம் நல்லா நிறைய போட்டால் தான் நல்லாயிருக்கும், ஃபைனாக சாப் பண்ணணும். அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகும் அந்த கிரேவியோட. இது நல்லா ஃப்ரை ஆகணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம், 1 ஸ்பூன். இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இது மசாலா வந்து நல்லா ஹையாக அதிகமாக இருக்கணும் மசாலா டேஸ்ட்டு, அப்போ தான் அந்த வடக்கறி நல்லாயிருக்கும். இப்போ இது கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணுறேன், சால்ட் இதுக்கு, அப்போ தான் இந்த ஆனியன்ஸ் நல்லா ஃப்ரை ஆகும். உங்கள் வீட்டில் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த வடை நல்லா ஃப்ரை பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கலாம். நானும் 2 விதமானும் செய்வேன். நான் ஃப்ரை பண்ணியும் போடுவோம், இந்த மாதிரி ஆவியில் வேக வச்சும் போடுவோம். ரெண்டுமே நல்லா இருக்குங்க. நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ வந்து நம்ம டர்மரிக் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம டொமேட்டோஸ் நல்லா ஃபைனாக சாப் பண்ணுது, ஃபைனாக சாப் பண்ணி டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன்ஸ் எவ்வளோ இருந்துச்சோ அதுக்கு ஈக்குவலாக டொமேட்டோஸ்.
பாருங்க இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் ஃபர்ஸ்ட் ஆட் பண்றேன். கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்றேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். நம்ம இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறதுனால கரம் மசாலா பவுடர் போடல. பாருங்க அந்த எண்ணெய் எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு ஏற்ற உப்பு நம்ம ஆட் பண்ணல இன்னும். அந்த வடையில் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியன்ஸ் கொஞ்சமாக போட்டேன். இப்போ இதுக்கேற்ற அப்படி உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க, அதிகமாக ஆகக்கூடாது. இது நல்லா கொதிக்கும்போது ஒரு ஹாஃப் மூடி தேங்காய் வந்து ஹாஃப் மூடி தேங்காயில் கோகோனட் மில்க் எடுத்து அதை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் வாட்டரை கூட ஆட் பண்ணிக்கலாம். இதோட தண்ணி டேஸ்ட் கொடுக்கும். இது நல்லா கொதிக்கணும். லிட் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ வந்து நல்லா கொதிக்குது. இந்த டைமில் நம்ம அந்த வடை ஸ்டீம் பண்ணோம் இல்லை, அந்த வடை ஆட் பண்ணிடலாங்க. பாருங்கள் வடைக்கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வீடே கம கம கமான்னு ஸ்மெல் வருது. சூப்பர் டேஸ்டாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கரெக்டாக இருக்குது கன்சிஸ்டன்சி கூட. ரொம்ப தண்ணி ஊற்றினா கூட ஒரு மாதிரி கிரேவி மாதிரி ஆகிடும். இங்கே பாருங்கள் அப்படி வடபடியாக இருக்குது. பாருங்கள் இந்த மாதிரி நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சுங்க. சூப்பராக